சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறது உடல் நலத்துக்கு கேடு விளைவிக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப், ஷேர், லைக் எல்லாமே பண்ணிடுங்க. வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம பிளேலிஸ்ட்ல இருக்கிற எல்லா வீடியோஸும் பார்த்துட்டு உங்க சப்போர்ட்டை கொடுங்க. புதுசா ஆயிருக்கிற இந்த சேர்மன் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த ஸ்கூலே ஷட் டவுன் பண்றேன் அப்படி சொல்லியிருக்காரு. ரிப்போர்ட்டர் கேட்கிறாரு, எதுக்காக நீங்க இதை ஸ்கூலை வந்து க்ளோஸ் பண்ண போறீங்க? அதுக்கு வந்து அவர் சொல்கிறாரு, நாங்கள் இந்த ஃபவுண்டேஷன் மூலயமாவும் அதுக்கப்புறம் எங்கள் கம்பெனி எல்லாத்தையுமே எடுத்து மூட போகிறேன் அப்படி சொல்கிறாரு. எல்லாருக்குமே ஷாக் ஆகிடுச்சு, என்னது இது இவ்வளோ இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க, இது ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே வந்து பார்த்தா ஹெச்எம்மும் வந்துட்டு அவரும் ஃபீல் பண்ணிட்டுருக்காரு, இந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு அழுதுட்டுருக்காரு. கிளாஸில் பசங்க எல்லோரும் என்னது ஷட் டவுன் பண்ண போகிறாங்களா அப்படின்னு ஷாக்காகி கேட்டுட்ருக்காங்க. அங்கே ஒரு ஆடிட்டோரியமில் இருந்த ஒரே ஒரு பொண்ணு மட்டும் எல்லாத்தையும் சொல்லிகிட்ருக்கான், இந்த மாதிரி புதுசாக வந்த சேர்மன் வந்து முன்னாடி இருந்த சேர்மனை விட ரொம்ப கொடூரமாக இருக்கான் அப்படி சொல்லிகிட்ருக்கா. அவர் யாருன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அது யாருன்னு கேட்குறாங்க. அப்போ தான் சொல்கிறா அவ சிஇஓட பையன், அதுதான் அந்த டீச்சர் தான் அப்படி சொல்கிறாங்க. எல்லோரும் ஷாக் ஆகிட்டாங்க, என்னது அவரா அப்படின்ட்டு. பிரின்ஸிபல் இப்போ என்ன பண்ணுறாருன்னா, புது சேர்மன் கிட்டே, நீங்கள் ஏன் இப்படி பண்ணீங்க, நீங்கள் புது சேர்மனை அனௌன்ஸ் பண்ண போகிறீங்கன்னு தான் நினச்சேன், ஆனால் ஸ்கூலை மூட வேண்டிய நிலைமை எதுக்கு, உங்களுக்கு சேர்மன் ஆகணுமா, நீங்கள் வேணால் இருந்துட்டு போங்க, உங்களுக்கு வேணும்னா இருங்க இல்லைன்னா போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த புது சேர்மனும் போயிட்டான். இங்கே ஹீரோவும் ஹீரோயினும் ஸ்கூல் முடிஞ்சதும் பேசிட்டே வந்துட்டுருக்காங்க. ஹீரோயின் சொல்கிறான், நம்மளால தான் எல்லாமே அப்படி சொல்லிட்டு அவன் மேலே பழிய போட்டுக்கிறான். அப்போ ஹீரோ சொல்கிறான், நம்ம மேலே எல்லா பழியும் போட்டுக்காத, நம்ம பண்ணது ஓகே தான் அப்படின்ட்டு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் இவங்க பேசிட்டே போயிட்டு இருக்கும் போது ஹீரோவோட வீட்டு வெளியில பார்த்தா அவங்க அம்மா நின்றுட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு ஹீரோயின் ஷாக் ஆயிட்டான். இங்க செகண்ட் ஹீரோ செகண்ட் ஹீரோயின் காட்டுறாங்க. செகண்ட் ஹீரோட ரெஸ்டாரண்ட்ல செகண்ட் ஹீரோயின் சாப்பிட வந்திருக்கான். இவங்க போய் சாப்பிட்டுட்டே இருக்கும் போது செகண்ட் ஹீரோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா, என்ன எப்படி ஆயிடுச்சு, ஸ்கூல்ல எதுக்காக இழுத்து மூடுறாங்க, அந்த ஸ்கூலோட ஃபவுண்டர் நல்லவன் தான், பசங்க தான் இவ்வளோத்துக்கும் காரணம். அப்போ அவங்க அண்ணனும் சொல்றான், இது ஒரு லவ் ஹேட் ரிலேஷன்ஷிப் உள்ள ஒரு ஸ்கூல். இப்போ செகண்ட் ஹீரோ சாப்பிட்டு முடிச்சதும் நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு போறா. அப்போ செகண்ட் ஹீரோ கேட்குறேன், நான் ஒன்று என்ன ஒன்று ட்ராப் பண்ணிட்டுமா அப்படின்ட்டு, பஸ் ஸ்டாப் இங்கே தானே இருக்கு, நான் போய்க்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவள் போயிட்டான். இப்போ செகண்ட் ஹீரோட அம்மாவும் அண்ணனும், என்ன ஒரு முட்டாள்தனமாக இருக்கே, போ அப்படி சொல்லிட்டு அனுப்பி விடுறாங்க. உடனே செகண்ட் ஹீரோ ஸ்டாப் பண்ணிட்டு கேட்குறா, என்ன அப்படின்ட்டு. இப்போ ஹீரோவோட வீட்டில் காட்டுறாங்க. ஹீரோவோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, அப்பா உனக்கு கால் பண்ணாரா, அன்னோன் நம்பர்லயாவது கால் வந்துச்சா அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோ சொல்றான், அப்பெல்லாம் எந்த காலும் வரல, அவரே பாவம் அவர் கடன் தொல்லையில ரொம்ப அழிஞ்சிட்டு இருப்பாரு, அவரோட சொந்த அப்பாவோட ஃபியூனரல் கூட அவரால் வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி நீ என் கூட வந்துடு, இப்போ பேக் பண்ணலாவா, அங்கே தெக்வாந்தோ இருக்குது, அவங்க அங்கிள் வந்து ஒரு ஸ்டூடியோ வச்சுருக்காரு, நீ வந்துடு. எனக்கு இப்போ அதுலலாம் இன்ட்ரெஸ்டே இல்லை, நான் நல்லாவே பண்ண மாட்டேன் தெக்வாந்தோலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். எப்படி நான் தனியாக விட முடியும், இவ்வளோ நாள் நான் தனியாக தான் இருந்தேன், என்ன சொல்கிற நீ, இப்போ தாத்தா வேற உன் கூட இல்லை, நீ வா கிளம்பு, ரொம்ப அடம் பிடிக்காத அப்படி சொல்கிறாங்க அவங்க அம்மா. ஹீரோயின் வீட்டில் ஹீரோயினோட அம்மா அவங்க அம்மா கூட போகிறது தான் நல்லது அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த குழந்தை எப்படி தனியாக இருக்கும், என்னது அவன் குழந்தையா, 18 வயசு பையன் ஒரு குழந்தையா அப்படின்ட்டு ஹீரோயினோட அக்காவும் சொல்கிறாங்க. ஹீரோயின் ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கா. இப்போ நம்ம செகண்ட் ஹீரோ செகண்ட் ஹீரோயினை காட்டுறாங்க. செகண்ட் ஹீரோ செகண்ட் ஹீரோயின் கொடுத்த க்ளவுஸை போட்டுக்கிட்டு பைக் எடுக்க போகும்போது செகண்ட் ஹீரோயின் கேட்குறான், என்ன க்ளவுஸ்லாம் போட்டிருக்க, இந்த க்ளவுஸ் இல்லைன்னா எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, இது இல்லாமல் நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படி சொல்கிறான். அவனும் ரொம்ப சில்லுன்னு இருக்குல்ல, இந்தா போட்டுக்கொண்டு ஹெல்மெட்டை கொடுக்குறாங்க. இப்போ செகண்ட் ஹீரோ செகண்ட் ஹீரோனு ஜாலியாக பைக்கில் போகிறாங்க. செகண்ட் ஹீரோயின் வீட்டில் போயிட்டு அந்த ஃபோட்டோ ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எடுத்தாங்களே இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து, அதை பார்த்துட்ருக்கா. செகண்ட் ஹீரோவும் செகண்ட் ஹீரோயின் கொடுத்த க்ளவுஸை பார்த்துட்டு ஃபஸ்ட்லேருந்து நடந்தது எல்லாத்தையும் யோசித்து பார்த்துட்டு சிரிச்சுட்டு இருக்கான். இங்கே நம்ம ஹீரோ தூங்க முடியாமல் இப்போ காலைல எழுந்துச்சு பார்த்த உடனேமே அவங்க அம்மா பார்த்தா சமையல் செஞ்சிட்ருக்காங்க. இப்போ ஸ்கூலில் ஹீரோயின் கார்பெண்ட்ரி ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது ஹீரோ கிட்டே கேட்குறான், என்ன உங்கள் அம்மா கிட்ட நல்லா பேசினியா? ஆ பேசினேன், இது ரொம்ப ஆக்வர்டாக இருக்குது, ரொம்ப நாள் கழித்து இந்த மாதிரி இருக்கிறதுனால ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு அவன் சொல்கிறான். சரி டிசைட் பண்ணிட்டியா போகிறதா இல்லையான்ட்டு? அப்போ ஹீரோ சொல்கிறான், இன்னும் இல்லை, ஆனால் அவங்க இங்கே இருக்கிறது நல்லா இருக்குது அப்படி சொல்கிறான். இப்போ ஹீரோவும் செகண்ட் ஹீரோவும் பேஸ்கெட் பால் விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ செகண்ட் ஹீரோ சொல்கிறான், இன்னும் டிசைட் பண்ணிட்டியா, நீ போகாமல் இருக்கிறதே நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். அதுக்கு ஹீரோ சொல்கிறான், ஏன் உன் கூட நான் விளையாடிட்டே இருக்கணுமா? உண்மையை சொல்லணும்னா தாத்தா இறந்த பிறகு அந்த வீட்டுக்கு தனியாக போகிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப இருட்டாக இருக்குது அப்படி சொல்கிறான். அப்போ செகண்ட் ஹீரோ சொல்கிறான், நான் வேணால் உங்கள் வீட்டுக்கு வந்துடுறேன், எனக்கு ஆக்சுவலாக என்னென்னா தெக்வாந்தோ அங்கே போய் பண்ணலாமா, நான் கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன், கனடாக்கே போகலாம் அப்படின்னு யோசனை இருக்குது. அப்போனா இனிமேல் கார்பெண்ட்ரி பண்ண மாட்டியா அப்படின்ட்டு செகண்ட் ஹீரோ கேட்குறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் பற்றி கேட்குறான், அவனை யோசிக்கிறான்.
இப்போ அவங்க ரொம்ப டயர்டா இருக்காங்கன்னு சொல்லிட்டு சூப்பர் மார்க்கெட்ல ட்ரிங்க்ஸ் வாங்கி குடிக்கும் போது அங்க போறவங்க வரவங்க எல்லாரும் இந்த ஸ்கூலை க்ளோஸ் பண்ண போகிறாங்களாமே அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இது நல்லது தான் அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோக்கோ செகண்ட் இருக்கோ ஒரு மாதிரி ஆகிடுது. ஹீரோனோட அம்மா அகாடமிலையும் பேரண்ட்ஸ் வர பேரண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, என்ன இந்த கார்பெண்ட்ரி ஸ்கூலை வந்து க்ளோஸ் பண்ண போகிறாங்களாமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது ஹீரோனோட அம்மாவுக்கும் ஒரு மாதிரி ஆகுது, என்ன பண்ணுற என்ன சொல்கிறதுன்னு தெரியல அவங்களுக்கு, ரொம்பவே கஷ்டப்படுறாங்க அவங்களும். ஹீரோனோட அம்மா செகண்ட் ஹீரோன் கிட்ட கேட்குறாங்க, என்ன இப்போலாம் நீ சரியாக படிக்கிறதே இல்லை போல், மார்க்லாம் கம்மியாக எடுத்திருக்க, ஏன் இந்த ஸ்கூல் பிரச்சனையாலையா? அப்படிலாம் இல்லை, நான் ஃபோக்கஸ் பண்ணி படிக்க மாட்டேன் அப்படின்னு செகண்ட் ஹீரோனு சொல்கிறா. ஹீரோயின் அப்புறம் ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸு ட்வின் பொண்ணு எல்லாருமே வந்து ஒரு பார்ட்டி மாதிரி வச்சு அவங்க சாப்பிட போகிறாங்க. சாப்பாடுலாம் சாப்பிட்டுட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் ஹீரோனோட ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்குறா, என்ன புதுசாக ஜாயின் பண்ண கம்பெனியில் அப்ரெசன்ஷிப் எப்படி போகுது அப்படின்னு கேட்கும்போது அவளும் சொல்கிற நல்லா போகுது. இப்போ ஹீரோயின் ஃப்ரெண்டு ட்வின் பொண்ணுக்கிட்ட கேட்குறான், நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன் நீ யூடியூப் லைவில் வந்தது, பரவாயில்ல இப்போ தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப நாள் கழித்து நான் இங்கே வந்திருக்கேன் ஸ்கூலுக்கு அப்படின்ட்டு அவளும் சொல்கிறா. ஆனால் எல்லாமே க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டே சொல்கிறாங்க. ஹீரோயின் செகண்ட் ஹீரோ கொடுத்த அந்த புக் மார்க்கை பார்த்துக்கிட்டே ஹீரோயினோட அம்மா சொன்னதையும் யோசிச்சு பார்க்குறாங்க, இப்போலாம் நீ நல்லா படிக்க மாட்டேறா அப்படின்ட்டு. ஹீரோ வீட்டில் காட்டுறாங்க, இப்போ அவன் டின்னர் சாப்பிடும்போது இந்த மாதிரி ஒரு சாப்பாடு நான் சாப்பிட்டதே இல்லை ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட சொல்கிறான். இப்போ அவங்க அம்மாவும் கேட்குறாங்க, உங்கள் ஸ்கூலை வந்து க்ளோஸ் பண்ணுறாங்களாமே, அதுவும் நல்லது தான், நீ அங்கே போய் வேலை செய்கிறது ரொம்ப தூசி, அதுக்கப்புறம் சத்தமாக இருக்கும், உனக்கு தான் உடம்பு கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோக்கு ஆனால் அது பிடிக்கவே இல்லை, ஒரு மாறி பார்க்குறான். ஹீரோயின் ஹீரோவை கூப்பிட போகும்போது ஹீரோவோட அம்மா, நான் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அங்கே என்ன பேசுனாங்கன்னு தெரியல. இப்போது நம்ம ஸ்கூலில் நடக்கிறத காட்டுறாங்க. இவங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்ட பிறகு பெட்டிஷன் ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த பெட்டிஷன் யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இவங்களோட சீனியர்ஸ், இவங்கெல்லாம் கிராஜுவேட் ஆகி போயிருப்பாங்கல்ல, அவங்க வந்து சேர்ந்து இந்த பெட்டிஷனை ரெடி பண்ணி இவங்கக்கிட்ட கொடுத்துருக்காங்க. அவங்களாம் ரொம்பவே ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து கிராஜுவேட் ஆனவங்க, எவ்வளோ ஒரு இதுவாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பசங்களும் பேசிவிட்டு வாங்க நம்மளும் கையெழுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. எதுக்காக அந்த பெட்டிஷன்னா, நம்ம ஸ்கூலை வந்து ஷட் டவுன் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக. இப்போ போர்டில் என்ன எழுதியிருக்காங்கன்னா, நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் இந்த பெட்டிஷன் மூலயமா, இந்த பெட்டிஷனில் கையெழுத்து போடுறது மூலயமா நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. இங்கே ஸ்கூலில் இருக்கிற எல்லா பசங்கக்கிட்டேயும் அவங்க கையெழுத்து வாங்கிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே அந்த பிரின்ஸிபலும் வந்துட்டு நின்றுட்டு இருக்காரு. இந்த பெட்டிஷன்லாம் இப்போ கலெக்ட் பண்ணி ஹெச்எம் கிட்ட போது அவரும் இப்போ செக் பண்ணிட்டுருக்காரு. அதை யார் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்கன்னா, கார்பெண்டரி டீச்சர் அப்புறம் ஹீரோ ஹீரோயின் எல்லோரும் போயிருக்காங்க. கார்பெண்டரி டீச்சர் இப்போ சொல்கிறாரு, இந்த இதில் யார் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்கன்னா, டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், அப்புறம் கிராஜுவேட் ஆனவங்க, பேரண்ட்ஸ் எல்லாருமே கையெழுத்து போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஹெச்எம் கிட்ட. இந்த பெட்டிஷனை மட்டும் நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனில் சப்மிட் பண்ணோம் அப்படின்னா, அப்போ ஹீரோயின் சொல்கிறா, இந்த ஸ்கூலை வந்து க்ளோஸ் பண்ண வேண்டாம், எதுக்காக இந்த க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஹீரோவும் கேட்குறான். சரி நான் இதை சப்மிட் பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹெச்எம்மும் சொல்கிறாரு. அப்புறம் ஹெச்எம்மும் ஃபீல் பண்ணுறாரு, எனக்கு எந்த பவரும் இல்லை இதை அப்ரூவ் பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு. இப்போ ஹீரோயின் ஹீரோக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கா. அப்போது ஹீரோயின் வந்து எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குறா, ஹீரோவோட அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவனை நீ கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணு, நான் எவ்வளோ சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான், நீ தான் அவனுக்கு எடுத்து சொல்லணும், அவன் என் கூட வர சொல் அப்படி சொல்கிறாங்க. ஹீரோயின் எல்லாமே யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. ஹீரோ சொன்னதையும் யோசிச்சு பார்க்குறா, அங்கே இருந்தால் நல்லாயிருக்கு அப்படி சொன்னால, அப்படி யோசிச்சு பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டே நின்றுட்டு இருக்கும் போது ஹீரோ அங்கே வரான். ரொம்ப நாள் கழித்து நம்ம டேட்டுக்கு போகிறோம் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ரெண்டு பேரும் போக ஆரம்பிக்கிறாங்க, நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கிறா, அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்துக்கிறாங்க. ஒரு கடையில் போயிட்டு ஏதோ வாங்க போகிறான், ஒரு ஸ்கார்ஃபை பார்த்துட்டு இது ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஒரு இடத்துல செகண்ட் ஹீரோ செகண்ட் ஹீரோனுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கான். கரெக்டாக செகண்ட் ஹீரோனும் அங்கே வந்துட்டான். இது ஏதாவது ஆர்டர் பண்ணி ஜூஸ் குடிக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்குறான். அப்புறம் செகண்ட் ஹீரோ பேசிகிட்டே இருக்கான், நான் உங்ககிட்ட நிறைய தேங்க்ஸ் சொல்லணும், அப்புறம் நான் ஒன்று சொல்ல வரேன் அப்படின்ட்டு ஏதோ சொல்லும் போது, நான் ஃபஸ்ட்டு பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஹீரோன் பேசுகிறா, இந்த வாட்டி எனக்கு ரொம்ப டிஸ்ட்ராக்ஷன் ஆகுது உன் கூட நான் வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால, பரவாயில்ல என்னால் உனக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகுதுன்னா நான் இனிமேல் அதில் தலையிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கான் செகண்ட் ஹீரோ. இப்போ ஹீரோயினும் ஹீரோவும் ஒரு இடத்துல உட்காந்துட்டு ஹீரோயின் சொல்கிறா, நீ உங்கள் அம்மா கூட போகிறது தான் நல்லது, நீ அங்கே தான் ஹாப்பியாக இருப்ப, எப்படியும் உன் கூட உன்னோட ஃபேமிலியோடு இருப்ப, நீ எப்பப்போல்லாம் கொரியாவுக்கு வரையும் நான் அப்போல்லாம் உன்னை பார்ப்பேன், நம்ம வீடியோ சாட்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறா. நம்ம லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறா. செகண்ட் ஹீரோன் ஃப்ரெண்டோட ஆடிஷனில் காட்டுறாங்க, அவர் சரியாகவே பண்ணலை, அவர் ரொம்ப நர்வஸாக இருக்கேன் அப்படி சொல்லியிருக்கா, அவர் ஒரு மாதிரியாக இருக்கா. இப்போ அவளுக்கு ஒரு பெரிய கிஃப்ட் பாக்ஸ் வந்திருக்கு, அவளோட டாமுக்கு போயிட்டு அதை பார்க்குறா. அவங்க எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காங்க, அதில் இருக்கிற சாக்லேட்ஸ்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் எடுத்துக்கிறாங்க.
அப்போ அதில் நிறைய நோட்ஸ் இருக்குது, உன்னால் முடியும், உன்னையே நீ நம்பு, உன்னை கைவிட்டுறாத அப்படி சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் யார் அனுப்பிச்சிருப்பா? ஹீரோ ஃப்ரெண்டு தான். இங்கே நம்ம ஹீரோயின் வீட்டில் கம்ப்யூட்டரில் கனடாக்கும் சவுத் கொரியாவுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ்ன்னு பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டுருக்கா. ஐயோ, இவ்வளோ தூரம் அவன் என்ன பிரிஞ்சு இருக்க போகிறானே அப்படி சொல்லிட்டு அழுதுட்டுருக்கா. செகண்ட் ஹீரோயின் ஃப்ரெண்டு ஹீரோ ஃப்ரெண்டு கால் பண்ணி கூப்பிட்டுருப்பா ஒரு பார்க்குக்கு. அவனும் வரான். எதுக்காக நீங்கள் வந்து அதுக்குள்ளே நீ எலிமினேட் ஆகிட்டியா அப்படின்னு கேட்குறான். இங்கே பாரு, நான் சொல்ல வரதை கேளு, எனக்கு இன்னும் டைம் கிடையாது, கொஞ்ச நேரம் தான் இருக்குது, நீ நான் உன்னை அரெஸ்ட்லாம் பண்ண போகிறது இல்லை, நீ என் கூட டேட் பண்ணு அப்படி சொல்லிட்டு அவள் கேட்குறான். எஸ்ஸா இல்லையா அப்படி மட்டும் சொல்லு. அவனை ஒத்துக்குனா ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிட்டு ஜாலியாக இருக்காங்க. செகண்ட் ஹீரோயின் வந்து நம்ம டிஸ்டன்ஸ்லேயே இருக்கலாம் அப்படின்னு சொன்னதை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஏதாவது மெசேஜ் பண்ணுறாளா இல்லையான்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த ஸ்கூலோட சேர்மேன் காட்டுறாங்க. அவருக்கு இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல. டாக்டரும் வந்து சொல்கிறாங்க, நீங்கள் பழையபடி இருக்கலாம் அப்படி சொல்லிட்டாங்க. அவரும் நான் இப்போ நல்லா இருக்கேன் அப்படி சொல்கிறாரு. கரெக்டாக பார்த்தா இப்போ ஹெச்எம் வந்து பெட்டிஷன் எடுத்துகிட்டு வராரு. பசங்கள்லாம் இந்த ஸ்கூலை மூட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, அதான் இந்த பெட்டிஷன் சொன்ன உடனே அவருக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நான் வளர்த்த பசங்கள் மேலே தான் தப்பு அப்படின்ற மாதிரி அவர் குற்ற உணர்ச்சியில் இருக்கார். நம்ம செகண்ட் ஹீரோ என்ன பண்ணுறாங்க, செகண்ட் ஹீரோவை அடிக்கடிக்கு வெளியில் கூப்பிடுறாங்க. அவங்க சும்மா தாங்க சொல்லியிருக்காங்க டிஸ்டன்ஸில் இருக்கணும்ட்டானா, அவங்களுக்கும் பார்க்காம இருக்க முடியல. அப்புறம் கிரவுண்டில் போயிட்டு உக்காந்துட்டு இருக்கும்போது செகண்ட் ஹீரோ எங்கேன்னு தேடிட்டே இருக்கா. செகண்ட் ஹீரோ கரெக்டாக ஒரு ட்ரிங்க் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு, நான் இங்கேயே உக்காந்துக்கிறேன், நீ படி, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்துருக்காங்க. என்னத்தை சொல்கிறதுங்க, ஃபவுண்டரை பார்க்கறதுக்காக அவங்க பையன் வரும்போது, நீ இந்த கம்பெனி அது எல்லாத்தையும் மறந்துடு, என்ன தைரியம் வந்து என் ஸ்கூலில் இந்த மாதிரி ஆக்கி வச்சுருப்பேன் அப்படின்னு திட்டுறாரு. ஹீரோயின் வீட்டில் காட்டுறாங்க. ஹீரோயினோட அம்மா வந்து அந்த குவாஷா வச்சுட்டு மசாஜ் பண்ணிட்டு இருக்கும்போது, இதெல்லாம் நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்களே அழகாக இருப்பீங்க, ஐயோ எனக்கு வயசாகுது நான் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினோட அக்கா என்ன பண்ணுறாங்க, அவங்க அம்மாவோட ப்ரொஃபைல் காட்டும் போது அவங்க அம்மா வந்து அந்த அவங்க பொண்ணு செஞ்ச, அதாவது ஹீரோயின் செஞ்ச பெஞ்சை வந்து ஃபோட்டோ எடுத்து ப்ரொஃபைலாக வச்சுருக்காங்க. இது என் பொண்ணு பண்ணி வச்சது அப்படின்னு சொல்லிட்டு பயோலெலாம் எழுதியிருக்காங்க. அதை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு எமோஷன் ஆகி அவளை அவங்கள கட்டி பிடிச்சிடுறான். ஃபவுண்டர் இப்போ என்ன பண்ணுறாரு, பெட்டிஷனை பார்த்துட்டு ஸ்ட்ரைட்டாக ஸ்கூலுக்கு போகிறாரு. எல்லா பசங்க அப்புறம் கார்பரேட் டீச்சர் அங்கே இருக்காங்க. நீங்கள் ரொம்ப நல்ல காரியம் பண்ணியிருக்கீங்க, இந்த இந்த பசங்களை வந்து நல்லா வளர்த்துருக்கீங்க, இந்த கார்பென்ட்ரி கிளப்பையும் நீங்கள் சூப்பராக பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு கார்பென்ட்ரி டீச்சரை பார்த்து சொல்கிறாங்க. நானே ஒரு மினிஸ்டர் ஆஃப் எஜுகேஷன் தான், இந்த ஸ்கூலை நீங்கள் பாதுகாத்ததுக்காக ரொம்ப நன்றி அப்படி சொல்கிறாரு. அவர் இனிமேல் எந்த பிரச்சனையும் வராது, எந்த தப்பான விஷயமும் நடக்காது அப்படி சொல்கிறாரு. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஹீரோ கனடாக்கு போகிறத பற்றி யோசிச்சுட்டே ஃபீல் பண்ணிட்டு உக்காண்டிருக்காரு. அப்போ கரெக்டாக ஹீரோயின் வரா. அங்கே அவள் வந்துட்டு, நீ அங்கே போனதும் எனக்கு மெசேஜ் பண்ணு, நான் உனக்காக கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன், இப்போ பார்க்காத அப்புறமா பாரு அப்படி சொல்கிறா. என்னை மன்னிச்சிரு அப்படின்ட்டு ஹீரோ சொல்லும் போது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், நம்ம ஸ்கூலும் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோவும் இன்னொரு கிஃப்ட்டை எடுத்து கொடுக்குறான். நீ இதை திறந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும் போது அவ்வளோ திறந்து பார்க்குறான். அது என்னென்னா, அவங்க டேட் போகும்போது ஹீரோயின் ஒரு ஸ்காஃப் மேலே ரொம்ப அழகாக இருக்குது அப்படி சொல்வாள், அந்த ஸ்காஃப் தான் அவன் வாங்கி கொடுத்துருக்கான். இங்கே வின்டர் ரொம்ப குளிராக இருந்துச்சுன்னா இதை போட்டுக்கோ, ரொம்ப அழகாக இருக்குது அப்படி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்னாச்சு, இப்போது ஹீரோவும் அவங்க அம்மாவும் ஊருக்கு கிளம்புறாங்க. ஹீரோயினோட ஃபேமிலி ஹீரோயின் எல்லாருமே வழி அனுப்புகிறாங்க. அவள் சிரிச்சுக்கிட்டே வழி அனுப்புகிறான். ஹீரோவும் அங்கேருந்து கிளம்பிட்டான். போகிற வழியில் அவன் செஞ்சு வச்சிருந்த பெஞ்சில் எல்லோரும் உட்காந்துட்டு இருக்கதை பார்த்துட்டு சந்தோஷப்படுறான். இப்போ பஸ் ஏறினதுமே அவன் போயிட்டே இருக்கும்போது தாத்தாவோட ஞாபகம் எல்லாமே வருது அவனுக்கு. அப்புறம் ஹீரோயின் ஒரு கிஃப்ட் கொடுத்தாலே அப்படி சொல்லிட்டு அதை திறந்து பார்க்குறான். அது என்னென்னு பார்த்தா, சின்ன வயசில் அவள் ஒரு ஹார்ட் ஷேப்பில் வுட் செஞ்சுருப்பாள், அதே மாதிரி இப்போயே வச்சுருக்கா. அது என்னன்னு காட்டவே இல்லை. இங்கே ஹீரோயின் சிரிச்சுட்டே அனுப்பிச்சிருந்தாலும் உள்ளே போயிட்டு ஃபுல்லாக அழுதுகிட்டே இருக்கா. நைட் ஆகிடுச்சு, இப்போ அவளுக்கு கால் வருது ஹீரோ கிட்டேருந்து. கால் பண்ணிவிட்டு, எனக்கு ரொம்ப குளிருது வா வெளியில் அப்படின்னு சொல்கிறான். நீ ரீச் ஆகிட்டியா அப்படின்னு ஹீரோயின் கேட்டுகிட்டு வெளியில் வந்து பார்த்தா அவன் வெளியில் இருக்கான். இப்போ காட்டுறாங்க ஹீரோ என்ன படித்தான்ட்டு. நீ எங்கே இருந்தாலும் நானும் உன் கூடவே தான் இருக்கேன்னு நினச்சிக்கோ, நான் எப்போவுமே உனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன், எப்போவுமே சந்தோஷமாக இரு அப்படின்னு எழுதியிருக்கா. ஹீரோயினை பற்றி எல்லாமே ஃபஸ்ட்லேருந்து ஃபுல்லாக யோசித்து பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அழுதுட்டுருப்பான். ஹீரோயின் உடனே வந்துட்டு கட்டி பிடிச்சிட்டா ஹீரோவை, அழுதுட்டுருக்காங்க ரெண்டு பேரும். ஹீரோயின் அழுதுகிட்டே சொல்கிறா, நீ வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்ல அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அவளோ சொல்கிறா, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு. அப்போ அவன் கிஸ் பண்ணிடுறான். ஹீரோ மனசுக்குள்ளேயே தேங்க்யூ சொல்லிக்கிறான் ஹீரோயினுக்கு. செகண்ட் ஹீரோயின் ஃப்ரெண்டோட என்டர்டெயின்மெண்ட்டில் காட்டுறாங்க. அவள் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி அதில் வின் பண்ணிட்டாள். அவள் வின் பண்ணதுமே அவள் முதல்ல என்ன சொல்கிறான்னா, என்னோடய பாய் ஃப்ரெண்டுக்கு தான் தேங்க்யூ சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பேட்டி கொடுக்குறா. இது எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. நம்ம
ஹீரோ ஃப்ரெண்டும் பார்க்குறான். அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு ஃபோன் வருது. அவங்க பையனோட டீச்சர் கால் பண்ணி இந்த மாதிரி உங்க பையன் கடிக்கிறான் அப்படி சொல்றாங்க. இவன் ஒரு நல்ல அப்பாவும் இருக்கான், அதுக்கப்புறம் செகண்டரியனோட ஃப்ரெண்டுக்கும் ஒரு நல்ல மேனேஜரா இருக்கான் அப்படி சொல்றாங்க. அதுக்கப்புறம் ட்வின் பொண்ணு தான் கிளாஸ் பிரசிடென்ட்டா இருக்கா. அவன் என்ன பண்ணுறான்னா கிராஜுவேஷன் ஃபோட்டோக்காக தீம் ரெடி பண்றான். ஆனால் எல்லாரும் ஒன்று ஒன்று சொல்றாங்க. அப்புறம் ஒரு பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா ஸ்கூல் யூனிஃபார்மே போட்டுக்கலாம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தானே அப்படி சொல்றான். ஒரு பொண்ணு சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கா. இந்த பொண்ணு ஒரு கம்பெனில அப்ரசன்ஷிப்பா வேலை செய்ய போறா. ஹீரோயினோட ஃப்ரெண்டு அப்ரசன்ஷிப்பா வேலை செஞ்ச கம்பெனில அவ பெர்மனன்ட் ஆயிட்டா. இந்த பையன் சீனியர் கம்பெனில போய் வேலை பார்க்க போறான். அப்புறம் ட்வின் பொண்ணு ஒரு பையன் லவ் பண்றான்ட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. அவன் அழுதுட்டே வரான், ட்வின் பொண்ணும் அழுகுறா. இவங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப லவ் பண்றாங்க அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இவன் ஏற்கனவே நினைச்சுக்கிட்டான் இந்த ஸ்கூல் ஃபவுண்டேஷனோட ஒரு மெம்பர் ஆயிட்டான் அப்படி சொல்லிட்டு இவங்க ட்வின் பொண்ணோட அம்மா கிட்டேயும் போய் அஃபிஷியலா பேச போறான். ஸ்டாஃப் ரூம்ல காட்டுறாங்க. நம்ம கார்பெண்டி டீச்சர் தான் பிரின்சிபல் ஆயிட்டாரு. அவர் இப்போ என்ன சொல்கிறாருன்னா கால் வந்திருக்கு, நான் ஒர்க் சைட் வந்து அப்புறமா பார்க்குறேன், அதாவது கம்பெனி போகிறது. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஃபுல் டைம் ஜாப் கிடச்சிருக்கு. இது இதை பற்றி சொல்லிட்டே இருக்கும் போது நம்ம கிளாஸ் டீச்சரும் என்ன ஆகுறாங்கன்னா இப்போ ஒரு பெரிய பொசிஷனுக்கு போயிட்டாங்க. கார்பெண்ட்ரி டிபார்ட்மெண்ட்டே அவங்க தான் பொறுப்பு பார்த்துக்கிற மாதிரி. அப்போ ஒரு பொண்ணு வந்து இந்த மாதிரி ஒரு ஃபர்னிச்சர் கம்பெனிலேருந்து ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக வந்திருக்கு அப்படி சொல்கிறா. அதை பார்த்துட்டு இப்போ பிரின்சிபலை காட்டுறாங்க. பிரின்சிபல் வந்து டிமோட் ஆயிட்டாரு. அவரோட சேலரியும் கம்மி ஆயிடுச்சு. இப்போ நார்மல் டீச்சர் ஆயிட்டாரு அவரு. அவரால் அந்த பொசிஷன்லேருந்து போகவும் முடியாது. எல்லாரும் நல்ல வேலை பண்ணுங்க அப்படின்ட்டு நம்ம கார்பெண்டி டீச்சரும் சொல்கிறாரு. ஹீரோ வேலை செய்கிற கம்பெனியில் காட்டுறாங்க. அவங்க ப்ராஜெக்ட் செஞ்சாங்கல்ல ஃபர்ஸ்ட்டு வைஸ் பிரசிடென்ட்டும் இருந்தார், அதே ஃபர்னிச்சர் கம்பெனியில் தான் இப்போ அவர் அப்ரசன்ட்ஷிப்பாக வேலை செய்கிறாரு. அவர் வேலை செஞ்சுட்டே இருக்கும்போது அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. எங்கள் தாத்தாக்கு அப்புறம் நான் இந்த வேலையை பண்ணிகிட்டு இருக்கேன், ஜாலியாக இருக்கேன் எனக்கு அப்படின்ற மாதிரி. அப்போ அங்கே வைஸ் பிரசிடென்ட் வந்துட்டு என்ன உனக்கு இந்த வேலை நல்லா இருக்கா, உனக்கு டபுள் வேலையாவது போல் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. பரவாயில்ல நான் இந்த வழியை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். சரி ஆமாம் செகண்ட் ஹீரோ எங்கன்னு கேட்கும் போது செகண்ட் ஹீரோ ஓடி வந்துட்டு எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டாக வேலை இருக்குது, நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அவனும் அங்கேயே தான் அப்ரசன்ஷிப் பண்ணுறான். செகண்ட் ஹீரோ அவசரமாக எங்கே போயிருக்கான்னு பார்த்தா செகண்ட் ஹீரோனு பார்க்க போயிருக்காரு. அந்த பிரிட்ஜுக்கிட்ட மீட் பண்ணுறாங்க. செகண்ட் ஹீரோயின் காலேஜுக்காக என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதிட்டு வந்திருக்கான். நான் உனக்காக வெயிட் பண்ணேன், பரவாயில்ல நீ நிறைய வேலை இருந்திருக்கோம் அப்படின்ட்டு ஹீரோ செகண்ட் ஹீரோன்னு சொல்கிறான். நீ எப்படி பண்ண என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படின்னு கேட்கும்போது நான் ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு செகண்ட் ஹீரோன் சொல்கிறான். சரி என் பக்கமே இருந்ததுக்காக ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு செகண்ட் ஹீரோன் சொல்கிறா. சரி எனக்கு ரொம்ப குளிருது அப்படின்ட்டு கையை நீட்டுறான் அவன். அப்போ ரெண்டு பேரும் கையை பிடிச்சிக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் டே ஹீரோ ரூஃப் டாப்பில் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டுருக்காரு. ஹீரோயின் சொன்ன மாதிரியே இப்போ அவங்க லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்காங்க. ஏன்னா ஹீரோயின் வந்து வேறு ஒரு இடத்துக்கு போயிட்டான். இப்போ ஹீரோயினோட அப்பா வந்துட்டு என்னோட ஃப்யூச்சர் மருமகனே நீ எப்படி இருக்கியோ அப்படிதான் நானும் இருக்கேன் அப்படி சொல்கிறாரு. இதுக்கு மேலே என்னால் பொறுத்துட்டு இருக்க முடியாது அப்படின்ட்டு ஹீரோ சொல்லிவிட்டு இப்போ கிளம்புறாரு. இப்போது ஹீரோயினை காட்டுறாங்க. அவள் எங்கே வேலை பார்க்குறான்னா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் வேலை பார்க்குறான், அதாவது வீடு கட்டுறது. ஹீரோயின் எங்கே கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிட்ருக்கா, ஆனால் அவளுக்கு அந்த வேலை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறமா ஓட்டை எடுத்து வச்சுட்டு இருக்கும் போது மேலே உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கா ஹீரோவை பற்றியே. கரெக்டாக அவள் யோசிக்கும் போது கீழே பார்த்தா ஹீரோ வந்து நிற்கிறான். நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ண, அதனால தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்ட்டு ஹீரோ சொல்கிறான். ஹீரோயினை சிரிக்கிறான். லாஸ்ட்டாக என்ன காட்டுறாங்கன்னா கிராஜுவேஷன் டே. எல்லாருமே ரொம்ப ஜாலியாக இருக்காங்க. எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு பலூன்லாம் கட்டி வச்சுட்டு எல்லா டீச்சர்ஸ் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வச்சு லாஸ்ட்டாக ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஹாப்பி என்டிங். இந்த ட்ராமா எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.